கேரளாவில் கண்ணூர் பல்கலைக்கழக நிர்வாகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக கடந்த ஒரு மாதமாக அனைத்து கோப்புகளையும் முதலமைச்சர் அலுவலகத்திற்கே ஆளுநர் திருப்பி அனுப்பி வருவது இருவருக்குமான மோதலை அதிகரித்திருக்கிறது. ஒரு மாதத்திற்கு முன்பு கண்ணூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கும் முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கும் மோதல் வெடித்தது. பல்கலைக்கழகத்தில் அரசியல் தலையீடு உள்ளது என்பது ஆளுநர் ஆரிஃப் முகமது கானின் குற்றச்சாட்டாகும். இந்நிலையில் பிலிட் படிப்பை அறிமுகம் செய்வதற்காக குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற ஆளுநர் அனுப்பிய பரிந்துரை கடிதத்தை துணைவேந்தர் திருப்பி அனுப்பியது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கோபம் அடைந்த ஆளுநர் ஆரிஃப் கான் கடந்த ஒரு மாத காலமாக 13 பல்கலைக்கழகங்களின் அனைத்து கோப்புகளையும் முதலமைச்சர் அலுவலகத்திற்கே திருப்பி அனுப்பி வருகிறார். பல்கலைக்கழக வேந்தர் பொறுப்பை மீண்டும் ஏற்கப் போவதில்லை என்றும் கூறி வருகிறார். கண்ணூர் பல்கலைக்கழகத்தில் காணப்பட்ட அரசியல் தலையீடுகளை ஆளுநர் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளும் கோரிக்கை விடுத்தன. இதனால் கண்ணூர் பல்கலைக்கழக பிரச்சினை அரசியல் பிரச்சினையாகவும் உருவெடுத்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.